அப்படியா? பெங்களூர்ல கார் புறப்பட்டாச்சு, நாங்க அங்க ரெடியா இருக்கோம். ராஜா, ராஜா, நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் உனக்கு என்ன கொடுத்தாலும் போராதுப்பா. இந்த இதை நான் அன்பளிப்பா வச்சேன். வேண்டாம், உதவிக்கு ஊதியமா, மன்னிச்சிருங்க. பரவாயில்லப்பா, கடவுளுக்கு கூட நாம காணிக்க செலுத்தலையா, இதுல ஒண்ணும் தப்பில்ல, வச்சுக்கப்பா. இல்லைங்க, தேவைப்பட்டா நானே உங்களை கேட்கறேன். அப்ப கொடுங்க. என்னப்பா இது, உன்னை எப்படிப்பா நான் வெறுங்கையோட அனுப்புறது, எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையே. பரவாயில்லைங்க, நான் வரேங்க. இந்தப்பா, வெளியில காத்து மழையமா இருக்குது, எப்படிப்பா இப்ப போவேன்? இன்னைக்கு ராத்திரி இங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையில ஐயா சாப்பிட வாங்க. சரி, நீங்க வந்து அதெல்லாம் ஒண்ணும் பேசாத வாய. சுட்டுக்கொள்ளாத கவலை இல்லை, இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன்.
நீங்கள் ராஜா, உன்னுடைய உத்தம குணத்தை எப்படி புகழ்ந்ததுன்னே தெரியல ராஜா. ஐயா, என்னப்பா யோசிக்கிறேன், ஏன் இந்த நாடகம், எதுக்காக இந்த சோதனைன்னு பாக்குறியா? காரணத்தை நான் சொல்லி விளக்குறதை விட கண்கூட நீயே வந்து பாத்தாச்சா. வா. ராஜா வா. இவன் என் மகன், எதிர்பாராத ஒரு விபத்துல இந்த நிலைக்கு ஆளாயிட்டான். மகன் பைத்தியமாயிட்டானேங்கிற வேதனையால இவன் தாயார் காலமானான். எந்த டாக்டரால இவனை குணப்படுத்த முடியல. வெளிநாட்டில இருந்து வந்த டாக்டருங்க கூட கைவிட்டுட்டான். சகு 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 என்னப்பா அப்படி பாக்குற? நான் உன்னை சோதிச்சதுக்கும் இவன் இப்படி பைத்தியமா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் பாக்குறியா? பாசு ராஜா, என் நிலைமை எப்படிப்பட்டதுன்னு கார்ல நீயே பார்த்த. அடிக்கடி வர்ற இந்த இருதய நோயால இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் நான் அவஸ்தப்படணுமோ, எப்ப இந்த உயிர் போகுமோ எனக்கு தெரியாது. எனக்கு அப்புறம் பைத்தியமா இருக்கிற என் மகனை யார் காப்பாத்த போறாங்க? இவ்வளவு ஆஸ்தி உள்ள ஒருத்தருக்கு மகனை பாதுகாக்க ஆளுக்கா பஞ்சம்னு நீ நினைக்கலாம். வேண்டியவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இந்த ஆஸ்தியை எப்ப அடையலாம்னு ஆவலா எதிர்பார்ப்பாங்களே தவிர, பைத்தியமாயிருக்கிற என் மகனுக்கு கொஞ்சம் கூட பரிவு காட்ட மாட்டாங்க. ராஜா, உன்னை நான் எப்ப பார்த்தனோ அப்பவே என் மனசுல பட்டுச்சு. இருந்த அறகுற சந்தேகமும் இந்த சோதனைக்கு அப்புறம் அறவே அத்து போச்சு. இனிமே நீதான்ப்பா எனக்கு எல்லாம். எனக்கு அப்புறம் நீதான்ப்பா என் மகன் காப்பாற்ற. ஐயா, உங்க விருப்பத்தை நான் முழு மனசோட நிறைவேற்றி வைக்கிறேன். அது போதும்பா. ஆனா எனக்கு ஒரு தங்க இருக்கு, அவளுக்கு என்னை விட்டு வேற ஆதரவே கிடையாது. அவளை ஒருத்த கையில ஒப்படைக்கிற வரைக்கும் எனக்கு நீங்க அவகாசம் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டப்படியே நான் இங்க அடிமையா இருக்க தயாரா இருக்கேன். ஏன்பா இன்னுமா நீ என்ன புரிஞ்சுக்கல? இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே ஒன்னதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி பிரிச்சு பேசலாமா? நீயும் உன் தங்கையும் இங்கேயே வந்திருங்க. அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து எவ்வளவு பணம் ஆனாலும் சரி செலவழிச்சு கல்யாணத்தை நடத்தி வை. ஐயா, இதை நான் மேலுக்கு சொல்லலப்பா, மனப்பூர்வமா சொல்றேன். ஆமா, உன் தங்கை எங்க இருக்கு? கிராமத்துல இருக்குங்க. சொந்தக்காரங்க வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். வான ஒரு தடவை போய் பார்த்து வருங்க. சரி, நாளைக்கே நம்ம காரை எடுத்துட்டு போய் உன் தங்கை எங்க அழைச்சிட்டு
மன்னிக்கணும். என்னையா என்ன பாக்குற, மன்னிப்பு இப்படித்தான் கேக்குறதா? ஊழையால அடிச்சா மூஞ்சி முகர எல்லாம் பிஞ்சு போயிடும். ஆமா, இஸ்திரிங்க கையில புடிச்சுட்டா கண்ணு முன்னு தெரியாதா? ஏமா உனக்கு தெரியுது இல்ல, நீதான் பாத்து போறது. மெதுவா ஓட்டினா உன் கௌரவம் குறைஞ்சு போயிடுமாயா? ஓரமா ஒதுங்கி போறான், உன் கௌரவம் குறைஞ்சு போயிடுமா? கார்ல உட்காந்துட்டா ரோடு உனக்கு சொந்தமா? பூக்குடியை தூக்கிட்டா ரோடு உனக்கு சொந்தமா? அட செத்த போயா. பின்ன போகாம உன் கூட வர போறேன். ஏன் வந்துட்டான் பாரு. வந்தா என்ன செய்வியா? பூவாலையே கட்டி போட்டுருவியா? ஏயா உனக்குதான் பேச தெரியுதுன்னு பேசுறியா? உனக்கு தெரிஞ்சா பேசி காட்டு. நிக்க வச்சு பேசுவையா? நீ டிரைவர் நான் உன் வீட்டுல, நீ பூக்கலன்னா அது உன் வீட்டுல. என்னையா காரிய கேரி நாக்கு நீழுது. பின்ன என்ன உனக்கு கண்ணே முக்கே நான் கூப்பிடுவாங்க. என்ன அதுக்கு வேற ஆள பாரு, அப்படி சண்டை போடுற மாதிரி போட்டு ஆளை அளந்து பாக்குறேன். நான் ஒண்ணும் பூ இல்ல, முழம் போட. ஐயே குருட்டு கோழி தவிட்டுக்கு வாங்கிட்டான் போய்யா. இன்னும் கொஞ்சம் போனா நானே உன்ன கைய பிடிச்சி விட்டேன்னு சொல்ல போட்டிருக்கேன். என் கைய என்ன காலை பிடிச்சு கெஞ்சி பாரு, ஐயா கிட்ட நடக்காது. அப்படி எல்லாம் சொல்லாதயா, அப்புறம் ஏகத்துல எனக்கு தூக்கமே வராது. என்னப்பா பொண்ணு கெஞ்சுது, இப்படி ஒரே அடியா அடம் பிடிக்கிறீ, என்ன தகராறு, ஏன் சண்டை போடுறீங்க? அத பார்த்தா வெகுளி பொண்ணு மாதிரி தெரியுது. ஆமா நான் வெகுளி பொண்ணு, டிரைவர் ரொம்ப விவேக். பாத்தீங்களா ஐயா உங்ககிட்ட எப்படி பேசுறது பாத்தீங்களா? இந்த பாருமா இது உத்தமமான பிள்ளை, மத்தவங்க மாதிரி நினைக்காத. அப்ப நான் அம்மக்காரியா சண்டைக்காரியா? நீ எப்ப பார்த்தா நான் சண்டை போடுறத? ஏன் வரும்போத கையோட ரெண்டு வெள்ளப்புற தூக்கிட்டு வர்றது தானே சண்டைக்கு நடக்க சமாதானம்னு விடுறதுக்கு? வாய முடிட்டு போயா, பெரிய நியாயம் பேச வந்துட்டார். நியாயம் பொண்ணை கட்டிக்கிறவன் என்ன மாதிரி வர போறான? அந்த டிரைவர் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான். ராஜாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ராஜா விட்டு பிள்ளையாகவே மாறிட்டான். ஜனநாயக நாட்டுல ராஜா விட்டு பிள்ளையெல்லாம் சாதாரணமாயிட்டாங்க. சாதாரணமானவெல்லாம் ராஜா விட்டு பிள்ளையா மாறிக்கிட்டு வரலாம். நாம செஞ்ச காரியம் அந்த டிரைவருக்கு ரொம்ப சாதகமா போச்சு. அவன் தங்கையும் இல்ல அங்க வந்து சேர்ந்துட்டானா? சேரட்டும் சேரட்டும், அப்பதான் நம்ம போட்ட திட்டத்துக்கு அஸ்திவாரம் பலமாகும். நாளைக்கு மலையாவில் இருக்கிற என் தங்கையை வரவழைக்கிறேன். அப்புறம் சொல்லிக்கிறாம்மா, நான் கேக்குறேன், இவ்வளவு ஆஸ்தி இருக்கும் போது இவன் எதுக்குமா டாக்ஸி ஓடணும்? அதுக்கப்புறமா நல்லவராச்சே சொன்ன கேப்பாரு.
பரவாயில்ல பரவாயில்ல, நான் கொஞ்சம் குடிச்சுக்கணும், குடிக்கலாம், முன்னே வந்து அடிப்பான் சமத்தே, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் உண்டு, இதுதான் கடைசி. வழக்கு போல போடமா, என்னது வெள்ளிக்கிழமை எதுவுமா, ஒரு மணம் போதுமா, காருக்கு சரி வீட்டுக்கு, இதுக்கே காசுக்கு லாட்ரி, இதுல வேற வீடு போன போதுங்க, நாளைக்கு சேர்த்து என்ன உனக்கு எத்தனை, ரெண்டு மணம் போடமா, என்கிட்ட இருக்கிறதே பத்து காசு, அதுக்குள்ளத போகும். இந்த வண்டி யாருது, புதுசா இருக்க, யாரம்மா அந்த வண்டி கிட்ட, ஓ ஐயே இது ஓ வண்டியா, வண்டி கிட்ட வந்தது இல்லாம துப்பிட்டு வர போறியா, இது பொழைக்கிற வண்டி, முதல்ல வண்டியை தொட்டு கணத்துல போட்டுக்க, துப்பி நடத்த உன் முந்தானைய நல்லா தொடச்சிட்டு போ. ஐயே இந்த புடவையாலையா, வீட்டுக்கு போய் நல்ல பட்டு புடவையா கட்டிட்டு வந்து தொடக்கிறேனே, மோகரைய பாரு மோகரைய, என்னையா சொன்னதை செய், என்னப்பா நீ சின்ன விஷயத்த பெருசு படுத்திக்கிட்டு, விடு சரி சரி போமா போ தங்கச்சி, நீ விடுண்ட அந்த ஓடுற என்ன ஆனாங்கிறத இந்த ஆளுக்கு எடுத்து சொல்லு, யோ இதே மாதிரி அந்த ஓடரம் என்கிட்ட வாலாட்டினான், கொடுத்த ஒண்ணு ஒன்னே ஒண்ணு, அன்னைக்கு எடுத்த ஓட்டம் இன்னும் ரிக்ஷா எடுத்துக்கிட்டு ஓடிட்டே இருக்கான், இந்த ஆளு என்னென்ன, யோ உன்ன நாளைக்கே என்ன பண்றேன் பாரு, புதுசா வந்துட்டு பூச்சாண்டியா காட்டுற, இரு இரு உனக்கு பெரிய திருவிழாவை நடத்தி ஊர்வலம் காட்டுல, அப்புறம் பாரு அடிச்சு பல்லுகளை உடைச்சு விடும், மூக்க பிடிக்க திருப்பிட்டு மெரினா பீச்ல வாக் பண்ற மாதிரி வாக் பண்ற, கழுத்துல சட்டிய வாரம் சட்டம் வச்சற, தமாஷ் பண்ற, தமாஷ் பண்ற, புத்தன குடல்ல இருக்கிற இட்லி கிட்ட எல்லாம் வழி வந்து விடும் தெரியுமா, நீங்க மில்ட் வாட்டலாம் வைக்கிறேன், நீங்க கடல்ல தொண்ணுங்க, மில்ட்ரி வாட்டல் வைக்கிறேன், ஒன்றே வர்றா இவன் பிச்சைக்காரன் தான், சாப்பிட்டாலும் கரெக்டா கல்லா வட்ட வந்தா கேஷ கொடுத்துருவான், ஐயோ பாவம் ஐயோ பாவம், சாம்பார் ரொம்ப பிரமாதம், சாம்பாரா எப்படி தாளிதா, பச்சை மிளகாவா காஞ்ச மிளகாவா, ரெண்டுமே போட்டுதானா, ரெண்டும் போட்டு தாளிச்சானா, மூட போறேன் சீக்கிரமா மூட போறேன், இப்படி மிளகா போட்டு தாளிச்சு என்ன தாளிக்க போறான், எடுத்துட்ட இல்லீங்க நீயும் இல்லையா, சரி நல்ல கலகல சரி கல்மா சட்டைய, இந்த சட்டை எனக்கு அதுக்குடா, ஏங்க ஏன் இந்த சட்டை என்ன, ஏண்டா குடுகுடுப்பாரு நினைச்சு கண்டல வாங்கறதுக்கு கொலை பண்ணி விடுவோம், கொலை ஆமா இல்லையா, ஆள் குறைஞ்சா இருக்குது, அவன் சட்டையை கலத்த சொன்னீங்க, என்ன சட்டையா கலட்ட விட மாட்டேங்கிறீங்களா, சட்டையா இது சட்டையா இது கண்ட நானே பஞ்ச தூக்கி தோல் மேல போட்டு வந்திருக்கிறேன், பக்கில்லாத பையன் என்னையா இப்படியா துப்பறது, அப்படியே இலையில வந்து விழுந்திருக்கையா, எடுத்த போல உட்கார்ந்த பின்ன எப்படி அவ்வளவு, என்னையா சொல்ல கணேசா வேற மாத்தி கொடுப்பா, அப்பா புனிவானங்களை முதல்ல இந்த இடத்த காலி பட்டுக்கலாம், கை எடுத்து கும்பிடுறேன்ப்பா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கலாம், உங்களுக்கு பெரிய மனசு, பெரிய மனசோ சின்ன மனசோ கழுத்து நெரிச்சு கொண்டு விடுவோம் போயிடு, நான் ரொம்ப அசிங்கமா நடந்து அசிங்கம் இல்லடா கேவலம் கேவலம், என்ன தங்கச்சி என்ன ஆச்சு, ஏன் கண் கலங்குற, ஆரம்பத்திலேயே சொன்ன கடை கண்டி வச்சு கொடு, தெரு தெருவா பூ விக்க போக மாட்டேன், கேட்கல இப்ப என்ன தெரியுமா, ஒரு டாக்ஸி டிரைவர் என்ன சொன்னா, கழுதையே நானா, நாயே நானா, பேயே நானா, ஐயோ அப்படி சொன்னா பரவாயில்லையே, அப்ப வேற என்னதான் சொன்னா, பார்த்து 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 பொண்ணா உண்ட பார்த்தா அப்படி சொன்னா, இன்னா தைரியம், டே கணேசா எட்ரா பிச்சுவே, கொண்டா சுருள் பட்டா, பேனா கத்தி சுருள் கத்தி பட்டா கத்தி எல்லா கத்தி கொண்டாங்கடா, அவனை ஜகம் வாங்கி இன்னைக்கு விடுறது இல்லாம
ஏ குட்டி, ராஜா வீட்டு பெண்ணானாலும் நானும் இருக்கணும். ராஜா வீட்டு பெண்ணானாலும் நானும் இருக்கணும். அவர் ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும். அவர் ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும். ராஜா வீட்டு
ரகு. என்ன டாக்டர், எனக்கு என்னாச்சு டாக்டர்? இது யாரு? ரகு, ரகு அப்பா, ரகு அப்பா, ரகு அப்பா. இனி எந்தவித கவலை இல்லை, ரகு பூரணமா குணமாயிட்டார். இந்த விபத்து ஏற்பட்டதும் ஒரு நன்மைக்கு தான். மைண்ட் கூட சரியாயிடுச்சு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ரகு. என் வயிற்றுல பாலை வாங்கப்பா. புதுசா பழசா? ஏன் கண்ணு தெரியுது இல்ல? தெரிஞ்சுதா கேக்குற? கையடியா எடுக்கலா? தெரியாம பட்டுச்சியா? தவற எடுத்துக்காத. அன்னைக்கு நடந்த சண்டைக்காக அடிச்சேன் நினைக்காத. அத ஓடுறான ஒருத்தன், அவனைத்தான் அடிச்சேன். அது எப்படியோ தவறி. சத்தியமா சொல்றியா? அவன் என்கிட்ட வாலாட்டினான், அதான் நல்லா வச்சு வாங்கினேன். கண்ணாடி உடஞ்சு போச்சுன்னு வருத்தப்படுறியா? அதுக்குள்ளதை நான் கொடுத்துடுறேன். கண்டிப்பா கொடுப்பிய. இந்த பூ மேல ஆணையா? எப்ப கொடுப்ப? நாளைக்கு. எங்க? எந்த இடத்துல? இதே இடத்துல. நம்பலாமா? நாக்கு ஒண்ணா ரெண்டா? அத இப்ப எப்படி சொல்ல முடியும்? சொல்லிட்டா உடஞ்ச கண்ணாடி ஒண்ணாயிடுமா? பின்ன என்ன செஞ்சாதான் ஒண்ணாகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்பவே எப்படியும் ஒண்ணாகும். ஆமா. ஐயோ, அது எப்படி முடியும்? எப்படியாவது முடிஞ்சாகணும். என்னடா வம்பா போச்சு? யோ, இப்ப என்கிட்ட பணம் இல்லையா? பணம் தானே இல்ல, கொடுக்க மனம் இருக்குல்ல? அது இருக்கிறதானே அவன் கூட இப்ப போராடுறேன். அப்ப அத கொடு. ஏன் இருக்கிறது கொடுக்க கூட இஷ்டம் இல்லையா? மூணான் இவ்வளவுதானா நீ? அப்பா என்னமோ நீ பெரிய தைரியசாலி அப்படி இப்படி சொன்னாரு. நீ என்னடா இப்ப மட்டும் என்ன பயந்தா போயிட்டேன்? பழரதும் தழும்பாம அப்படியே இருக்கு. அப்போ முனியான்னு ஏன் கத்துன? உங்க கையையும் காலையும் கட்டி போடத்தான். போடுவ போடுவ. கூடி சீக்கிரம் யார் கட்ட போறாங்கன்னு நீயே தெரிஞ்சுக்க. பாடுமா? பாடுவியா? சொல்லி கொடுத்தா பாடுற. பல்லவி மாத்திரம் சொன்னா போதுமா? பாட்டு பூரா சொல்லித்தருது. என்ன சமாச்சாரம்? அவளை எங்க போய் சொல்ற? என்னப்பா கேக்குற பதில் சொல்லப்பா. அடேம்மா கீதா, நீ தான் சொல்ல. அது என்னமுங்க? எனக்கே ஒண்ணும் தெரியல. என்னப்பா என்ன நடந்தது சொல்லப்பா. வேண்டாம்,
உங்க மனசு வேதனைப்படும். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ரகுவும் கீதாவும், ரகுவும் கீதாவும் என்ன கடற்கரையில? ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? நான் நினைச்சது சரியா போச்சு. எங்க அந்த ரகு? ஏ ரகு, ஏய் ஏ ரகு, கடலாட்டம் வீடு இருக்குச்சே, கடற்கரை என்னடா? ராஜா, இவங்களை இப்படியே விடக்கூடாது. முனியா, போய் ஐயரை கூட்டிட்டு வா. இவங்களுக்கு உடனே கல்யாணம் நிச்சயம் பண்ணணும். என்ன ராஜா, சரிதானே? ராஜா, என்ன அது குதிரை விட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்? அது கிடைக்குது. என்னப்பா எங்கப்பா போய் டபாந்தீங்க? நீ உன்னை எங்க தேடுறது? இத்தனை நாளா எங்க போயிருந்த நீ? என்னப்பா பைனா டிரஸ் போய் நீங்கிற நீ படாளுப்பா பெரியாள். ஆமா, ஏது இந்த காடு டாக்ஸி எங்க? அதெல்லாம் போட்டோம். உன் டீ கடை என்னாச்சு? அது போப்பா, அது பெரிய கடைப்பா, எல்லாம் கடனுக்கு துணி போட்டானுங்கப்பா. உடனே இழுத்து மூடிங்கண்ணா. இப்போ இதெல்லாம் தொழில், இவர்தான் நம்ம வாரியா. என்னடாது நம்ம வியாபாரத்தினுடைய சூட்சமே இதில் தான் அடங்கியிருதுன்னு. சூட்சமா? அதான் நாக், வியாபாரத்தினுடைய நாக். இது அரேபியாவில் அம்பிகாபதி வச்சிருந்த குதிரை. பத்தாம் மகர் ரச்சு கவனிடுறா. என்ன இது? மூணு மூட்டை புள்ள துண்டுதுப்பா. ஒரு நாளைக்கு பின்னாலே போயிருது. இது மின்னால போட்டு பின்னாடா வழி, மின்னால போட்டு பின்னாடா வழின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு குச்சில புள்ள கட்டி பச்சா போய் துண்டுற. புள்ள கட்டி இத காட்டி காட்டி ஓட்டுறேன். எப்படி உன் குதிரைய பார்த்தாலே தெரியுதான். சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. உங்க முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்னா, என் தங்கச்சி கல்யாணம் நிச்சயம் இருக்கு. இது விஷயமா தான் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் பத்திரிகையோட வந்து பாக்குறேன், நான் வரேன். இதப்பா, நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. என்னப்பா அது? அப்படிப்பட்ட விஷயம்? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற விஷயம் உனக்கு தெரியல? ஆமா, அதுகிட்ட ஒரு ரவுடி பையன் சவடால வச்சுக்கலாம். அவனை டீ ஆத்திரா மாதிரி ஆத்திரம் புறப்படுறியா? டேய் நான் அவன் அடியாளா? கையாளா வாப்பா, மீதி வித்தியா நான் கவனிச்சுக்கிறேன். உனக்கேண்டா அதெல்லாம் உதப்பட போற போட. நல்லா சொன்ன கைட்டுதான் நீ சொன்னது. நேத்து ராத்திரி கூட இந்த குதிரை என்ன உதச்சிச்சுப்பா. உதச்சதுல பேசாம ஒழுங்கா வேலைக்கு வந்து. இந்த பைப்பு என்னங்க இருந்ததுன்னா இது? ராஜா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா. என்னப்பா? என் தங்கச்சி நீ பார்த்தது இல்லையே, ரொம்ப அழகா இருப்பா. நான் அவளை செல்லமா வளையறேன் தெரியுமா? அவ்வளவு அழகாவோ. ராஜா, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பா. என்ன சொல்றேன் ராஜா? சீக்கிரம் என் மனசை நான் வேறுவத்துக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன். உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்னாலான உதவி நான் நிச்சயமா செய்ய தயாரா இருக்கேன். நான் பட்டுமா? பெரிய இருக்காரப்பா. ஐயா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நாலு மணிக்கு மேல வாங்க, பாக்கலாம். யாருப்பா வந்திருக்காங்க? ஐயாவே வந்தாங்க. வணக்கம். என்ன தெரியலீங்களா? தெரியலையே. சின்ன வயசுல பார்த்தது. மலையா குமாரசாமி? ஆமா. உங்க நண்பர்? ஆமா. அவருடைய பையன் தான். என் பேர் ஆனந்தன். இது என் தங்க ஆனந்த். வாங்க 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 வாங்க, உட்காரு உட்காரு. குமாரசாமி காலமானதா கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நீங்க எப்ப மலையாவில இருந்து வந்தீங்க? வந்து ஒரு வாரம் ஆகுதுங்க. இங்க அடையாறுல ஒரு பங்களாவுக்கு தங்கி. அப்படியா? ஆமாங்க. அப்பாவுக்கு உயிர் விடும் போது கூட உங்க நினைப்பு தான். திடீர்னு ஆனந்தான் ஓடுனேன். யாரையும் நம்பாதேன்னு சரியன்னு நேரா இந்தியாவுக்கு போனார். போறேன். அதுக்கப்புறம் தான் உங்க பேரை சொல்லி ஆனந்தை கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுது. அவர் மருமகளா அது வாரட்டும்னு சொன்னார். அவர் சொன்னபடியே ஆனந்தை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனி உங்க பாரம். இப்ப ரகுவுக்கு பொண்ணு நிச்சயம் பண்ணியாச்சு. இனிமே எந்த காரணத்தை கொண்டு அதை மாற்ற முடியாதே. என்ன செய்யறா? ஒண்ணு செய்வோமே. என்ன? ரகுவோட கல்யாணத்துக்கு இன்னும் அஞ்சே அஞ்சு நாள் தான் இருக்கு. அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு நல்ல இடமா பார்த்து நம்ம ஆனந்தியோட கல்யாணத்தையும் முடிச்சிடுவோம். ஏன் என்ன?
நீங்களா பார்த்து எது செய்தாலும் சரி. ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். அது என் தாயாருடைய நெக்லஸ். அத்தனையும் வைரம். இப்ப திருடன்கிட்ட கொடுத்தா கூட 5 லட்சத்துக்கு பஞ்சம் இல்லை. அது ஆனந்திக்கு தான் கொடுக்க போறேன். அதோட கல்யாண செலவையும் நானே ஏத்துக்கிறேன். இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் முன்னாடியே சொல்றேன்னா, நீங்க ஆனந்திக்காக பாக்குற இடத்துல முன்கூட்டியே சொல்லலாம் பாருங்க. அதனாலதான் அது உங்ககிட்ட இருக்கட்டும். என்கிட்ட எதுக்கப்பா? பரவாயில்லைங்க, எங்க இருந்தா என்ன. ஆமாங்க, சரி வாமா. இவங்க என் சிநேகிதரோட பிள்ளைங்க, மலையாவில இருந்து வந்திருக்கிறாங்க. வணக்கம் கீதா. இந்த வீட்டுக்கு மருமகளா வர போற மகாலட்சுமி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன் கீதா, ரொம்ப நன்றி. ராஜா, இந்த பிள்ளைதான் கீதாவோட அண்ணன். ராஜா, இவங்க நமக்கு ரொம்ப வேண்டிய. வணக்கம். நமஸ்காரம். எப்பா போன காரியம் என்னாச்சு? சீக்கிரமா அச்சா வீசு போய் அந்த மண்டபத்தோட பேரு விலாசம் எல்லாத்தையும் கொடுத்து. சரிங்க, இத இருப்பு பெட்டி தவிர. அண்ணன் தங்க ரெண்டு பேரும் 2 வயிறம். சாப்பிடுமா? என்னம்மா இது? சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறேன். இப்ப என்ன ஆயிட்டுதான் இப்படி வருத்தப்படுறேன்? ஏதோ இப்பவே கல்யாணத்தை முடிச்சு அந்த ஆஸ்தி பூரா நம்ம கைக்கு வந்துடுற மாதிரி எடுத்துக்கிட்டு போனேன். இப்ப என்ன ஆச்சு? அவ்வளவுதான் புரிஞ்சுகிட்டது. எல்லாம் புரிஞ்ச வரைக்கும் போதும். மலைய அண்ணா மயங்கிடுவாரு. குமாரசாமிங்கிற பேரை கேட்டா குறுக்க பேச மாட்டாரு. அப்படி இப்படின்னு அலந்தியே, கடைசியா என்ன ஆச்சு? முகத்துல கரிய பூசிட்டு வந்ததுதான் மிச்சம். வீண அவசரப்படுறே தவிர ஆலோசிக்க மாட்டேங்கிறியே. நான் இந்த விளையாட்டுக்கு அந்த நெக்லஸ் அங்க கொடுத்துட்டு வந்தேன். சாத்தியம் முடிவு இறங்கி சொல்ல. அப்படியா? இறங்கடா, இறங்கடா. நீ யாரா ஒண்ட வேற இறக்கி ஒண்ணு போடுறது? வாடா வாடா. என்ன உங்க வீடு நினைச்சிட்டீங்களா? யாருக்கு மாதிரி நினைச்சிட்டே போடுறது? சரக்கு மேல ஏறது. வாடா வெறும் பாடு கொடுக்கலாம். என்னன்னு நாலு கூட நின்றாரு. இந்த எனக்கெல்லாம் சரியா தான் இருக்கு. மீனாச்சி, நீ குழந்தைய கூட்டிட்டு உள்ளவா, நானே காசு கொடுத்துட்டு வர்றேன். யோ சரியா, எப்படியா கணக்கு சரியா இருக்கும்? சுத்த முக்கா மூடியா இருக்கிற இங்க ஒரு பையன் மடியில படுத்து தூங்குறேன். யோ யோ சரியா. ஏ, அது எப்படி இருக்க முடியும்? இங்க கணக்கு சரியா இருக்க? அடச்சி, வந்து பாரு. இங்க என்ன கணக்கு? நீங்க இடிக்க பாரு. அப்படியே என்ன வண்டி வர்ற போய் புதுசா முடிச்சுக்கான பையன். அடே, கணக்கு விட்டுதான் போச்சு. சோம்பேறு பையன், மடியில் அடைச்சா தூங்குவானே அவங்க அம்மா மாதிரி. அவங்களும் அப்படிதானே? மீனாச்சி, ஐயோ நீ காட்டு குதிரைக்கு இது போறோம். பெரிய பிளைமவுத். இந்த தலைக்கு இந்த வண்டி போதாது. குடும்பத்தையா? அள்ளி வந்து கொட்டி இருக்கிறேன்.
உப்பலாரி மாதிரி கொட்டி குவிச்சிருக்கீங்க தெரியுமா? யோ யாரு இத வாங்க வச்சிருக்க நீ? என்ன 1.5 ரூபாய் பேசுற மனுஷனா நீ? டேய் பொண்ணுரங்கா, 10 வருஷமா உன்ன மலை போட்டு தேடிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் மலையில நீ வகையா மாட்டிக்கிட்ட. டேய் செட்டாரே, தண்ணில தான் மலை போடுவான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், தரையிலே போடுறான் யாரு இவன்? என்ன சொல்ற இதுக்கு? அப்பவே கண்டிச்சிருக்கணும் தங்கச்சிய, இப்ப கேக்குறிய தலைங்கட்ட மனுஷனாங்கிற இந்த ஆளு தங்கச்சிய 10 வருஷத்துக்கு முன்னால தூயினா, இப்ப 10 பிள்ளைய பத்தி வச்சிருக்கான், இப்ப வந்து இட்டும் பார்த்து வந்துடுறான். கொஞ்சம் கூட ஜோகி எல்லாம் பேசுறேன், அன்னைக்கே கண்டிச்சிருக்கணும் நீ, இன்னைக்கு வந்து கேக்குற வாங்கறவன் சொல்றியா? போடா முதல்ல உன் தங்கச்சிய கண்டிச்சு போய் போடா. பல்லுகளெல்லாம் வச்சிருவன் தெருமா, நெருப்பு மாதிரி அவ கிட்ட எவனும் நெருங்கவே முடியாத சொல்லி வைக்கிறேன். நானு போய் பாடுறேன், அந்த நெருப்பு என்ன செய்யுதுன்னு போய் பாடுற. குமாரன் அடிக்கிற அதை விட்டுட்டு நீ இங்க வந்து இன்னும் நியாயம் பேசுறான். போட குமரன் கோயில் தோட்டமே குமாரன் அடிக்கிட்டு ஊருக்கெல்லாம் பூச்சோம் மீனா மீனா, உன் உள்ளத்திலே உள்ளவனும் நானா நானா. ஊருக்கெல்லாம் பாரோட்டும் ராஜா ராஜா, உன் உள்ளத்திலே உள்ளதிந்த ரோஜா ரோஜா. ஊருக்கெல்லாம் பூச்சோட்டும் நானா நானா. ஊருக்கெல்லாம் காரோட்டும்
ஐயோ, எங்க அண்ணன். யாரு? அவனா உங்க அண்ணன்? ஆமாங்க, நிறுத்தாதீங்க, போயிடலாம். ஐசி, நான் அவனை பாத்துக்கிறேன், நீ பரஞ்சுக்க. ஏன்பா ஓடி வர? குமரகோயில் தோட்டம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். வண்டி திருப்பாங்க. என்ன பாச்சு? மானம் போச்சு. யாரோ ஒரு கலவாணி பையனோட என் தங்கச்சி என்ன சொல்லுவாங்க? லவ் பண்றா? அது நடக்குது அங்க. திருப்பு கொண்டுறோம் இன்னைக்கு. சொல்றது இருக்கட்டும். ஏன்பா, அதுதான் உன் தங்கச்சியா? அடாடாடாடா, என்ன ஆட்டம், என்ன பாட்டம், தோட்டமே தூள் கிளம்புது. நீ பாத்துட்டியா? அத்தேன அந்த கண்டாவிய, அந்த பொண்ணத்தான் என் தலையில கட்ட பாத்தியா? நல்ல வேலைப்பா, நான் தப்பிச்சேன். அது மூஞ்சியும் உகர கட்டையும், அது பொண்ணா, அது சுத்த பேய். என்னடா என்ன, நீ ஆயிரம் சொல்லி நான் ஒத்துக்கிறேன். காரணம், உங்ககிட்ட பிரியாணி துண்டு இருக்கிறேன் நான். ஆனா என் தங்கச்சியை நீ பேயின்னு சொன்னேன். கூடு கட்டி அடிக்கிறது கிட்டம். முதல்ல அங்க போய் உன் வீரத்தை காட்டு போப்போம். தங்கச்சி நீயா? எனக்கு மானமே போதும். உன்னை சொல்றாமா இவன்? அவரை ஒண்ணு செய்யாத. முடியாது. குமரங்கோயில் தோட்டத்தில் இருந்தானே, அவனையும் கூட்டிடுவா. ரெண்டு பேருமா செஞ்சு இவனை கொலை பண்றோம். சொன்னா கேளு. அவர் ரொம்ப உன்னை போய் அவன் பேயின்னு சொல்றான். இன்னமா வெற்றி இல்ல. கரெக்டா பினிஷ் பண்ணிட்டேன். அதோட சிங்கப்பூர் ஹெலிகாப்டர் வேற வந்திருக்கு. தக்க இன்னைக்கே ஏத்தி ஆகணும்ங்கிறான். அத பிறகு பாத்துக்கலாம். முதல்ல நம்ம போட்ட திட்டம் முடிவாகணும். ஆமா, அதுக்கு இப்படி இன்னைக்கிறான். கல்யாண சந்தடியிலே காரியத்தை சாதிச்சாகணும். போய் அது கொண்டாட கவனி. ஆமாமா, அது மறந்தே போயிட்டேன். ஏமா, ஆறு சாச்சா மாப்பிள்ள ஊர்ல வரப்போது. சீக்கிரமா கல்யாண பூசணிக்காயையும் ஆரத்தையும் கொண்டு வாசல்ல வைங்க. கல்யாண பூசணிக்காயா? அது எதுக்கு? இஷ்டிகைக்கு தானே. சும்மா தேங்காயும் அடிக்கலாமே. எங்கள் அதுதான் பழக்கம். பொங்கல் இல்லைன்னா விட்டுடுங்க. என்ன வேணும்? வேற ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ள ஊர்வலம் வந்து கல்யாண பூசணிக்காய் உடைக்கணும்னு சொன்னேன். அந்தமா தேங்காவே போதுங்கிறாங்க. அப்படி எதுக்கு? ஊர்வலம் வரத்துக்குள்ள நானே போய் கல்யாண பூசணி வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுங்க. Thank you.
பக்கம் இல்ல, அந்த ரோட்ல போங்க. எந்த பக்கம் போகணும்னு எங்களுக்கு தெரியும். பயப்படாத ராஜா, நாங்க வந்தது உயிருக்காக. என்ன ஏன் இப்படி செய்வீங்க? காரணத்தை சொல்றோம், கண்டிப்பா செய்யணும். என்ன செய்யணும்? பெரியவர் வீட்டு இரும்பு பெட்டியில இருக்கிற வைர நெக்லஸ் எப்படியும் எங்க கைக்கு வந்தாங்க. இல்ல, இதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். நீயும் உன் தங்கையும் இந்த உலகத்துல நீண்ட நாள் உயிரோட இருக்கணும்னா நாங்க சொல்றபடி செய்ததானா? முடியாது, முடியாது. உயிரே போனது இது நடக்கவே நடக்காது. இப்ப நாங்க சொன்னபடி நீ செய்யணும்னா உயிர் மட்டுமல்ல, கல்யாண குணத்துல இருக்க உன் தங்கையின் உயிரும் போயிடும். நீங்க போங்க சார், இரும்பு பெட்டியை உடைச்சு எடுக்க வேண்டியது. Ah!
என்ன இப்ப எங்க இருந்து வர? அங்க ஒரு இடத்துல பொதுப்புறமா இருக்கிற வீட்டுக்குள்ள அவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதாங்கய்யா அந்த டிரைவர் ராஜாவையா? ஆமாங்கய்யா, அன்னைக்கு உங்ககிட்ட கல்யாண வீட்டுல தர்சம் பண்ணானே அவன் செஞ்ச வேலைதான் அவ்வளவும். கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா இப்பவே அவரை காப்பாத்திடலாம். அங்க நாலஞ்சு பேர் இருக்காங்க, இல்லட்டி ஒண்டிக்கு ஒண்டி நானே சமாளிச்சு காப்பாத்திருப்பேன். என்னையா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நம்ம மட்டும் போனா நல்லா இருக்காது. எதுக்கும் போலீஸையும் கூட்டிட்டு போவோம். நீ இப்படி குறுக்கு வழியில பேங்குக்கு போய் செக்க மாத்திட்டு ஆக வேண்டியது கவனி. ஐயா ஐயா, என்ன வேணும்? அவரை கட்டி போட்டு அடிக்கிறாங்க ஐயா. யார சொல்றனே? அதாங்க ஐயா அந்த டிரைவர். ஆனா அவர் தங்கச்சி அங்க இல்ல, அவரை மட்டும் தான் கட்டி போட்டு. யார? டாக்ஸி டிரைவர் ராஜாவையா? எஸ் இன்ஸ்பெக்டர். பட் நான் பார்க்க பேங்குக்கு போற வழியில காரை நிறுத்தி விஷயத்தை சொல்லவே அர்ஜென்டா பிக்கப் பண்ணிட்டு. அப்படியா? தேங்க்ஸ். புதுக்கோப்பம் போற வழியில தனியா ஒரு வீடு இருக்கு, அங்கதாங்க. ஜீப் ரெடியா இருக்குல்ல? எஸ் சார். வாங்க போறோம். இந்த வீட்டுல தான் பாத்தியா இல்ல நீ பார்த்த வீட்டையும் மறந்துட்டியா? இல்லங்க, நிச்சயமா இதே வீடு தாங்க. அதோ அந்த ஜன்னல் வழியா தான் பார்த்தேன். என்னம்மா பார்த்த? அப்ப இருந்தவங்க இப்ப மட்டும் எங்க போயிட்டாங்க? அதாங்க எனக்கும் புரியல. சரியான பொண்ணுமா நீ? கொஞ்ச நேரத்துல போலீஸ் டிபார்ட்மெண்டை குழப்பிட்டியே, இப்படி செய்ய எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? சரி போகட்டும் சார். விடுங்க இன்ஸ்பெக்டர் சார், சிரமத்துக்கு மன்னிக்கணும். வாங்க போறோம். நிச்சயமா நம்ப மாட்டாங்க. நான் உடனே தெரியல பாக்கணும்.
என் தங்கியை காணும்போது பேப்பரில் பார்த்து அது உண்மையா சார்? ஆமா ராஜா. நீ ராஜன் பாவன் சார், விதி அவனுடைய வாழ்வோட விளையாடிடுச்சு. எல்லாத்தையும் என்கிட்ட விவரமா சொன்னான். ஐயா, நான் நம்புகையா அதிகாரங்க சூழ்ச்சிக்கு நான் பலியாயிட்டேன். துப்பாக்கி முடியல நிர்பந்தப்படுத்தி என்னை நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. என்னை கொண்டு போனது போலவே என் தங்கையும் கொண்டு போயிட்டாங்க. அத்தனையும் போய் நீயும் கீதாவும் திட்டமிட்டே இதெல்லாம் செய்திருக்கீங்க. இருக்காது சார், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த சொத்து சுகம் பூராவும் கீதாவுக்கு தானே. அப்படி இருக்கும்போது ராஜா எதுக்காக திருடணும்? அந்த எண்ணமே வர நியாயம் இல்லையா சார்? ஆமாங்க, உண்மையிலேயே அந்த திட்டத்துக்கு நான் உடன்பட்டவனா இருந்திருந்தா வேலைக்காரன் உயிரோடு விட்டுட்டு போயிருப்பேனா? இவ்வளவு என் பேர்ல பழிய சுமத்துறங்கிற எண்ணத்தோடு செய்த காணியுங்க இதை நான் ஒரு காலம் நம்ப மாட்டேன். ஏண்டா, துப்பாக்கிக்கு பயந்து நீ நடந்திருக்கிறது உண்மைன்னா அன்னைக்கு நான் உன்னை துப்பாக்கியா காட்டி மிரட்டப்பன்னு என்கிட்ட என்ன சொன்னேன்? உயிரே போனாலும் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் சொன்னையா இல்லையா? அந்த துணிச்சல் அப்ப விட்டு எங்க போச்சு? ஏண்டா, என்ன பெற்ற குழந்தை நினைச்சுட்டா நீ சொல்றதால நம்பத்துக்கு? இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை என்ன பண்ற? கொஞ்சம் பொறுமையா இருக்க சார் பிளீஸ். அப்பா கிடைப்பானா அத்தனை பேர்க்கும் நல்லவனா
பெரியம்மா. பைத்தியக்காரன் பத்தும் சொல்வார் போகட்டும் விட்டு விடு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் நிரபராதி நிரூபிக்க போன இடத்துல மேல ஒரு பழி வந்து சேர்ந்து நான் மட்டும் அந்த குற்றவாளியை பிடிக்க ஓடாம இருந்திருந்தா எனக்கு இந்த கஷ்டமே வந்திருக்காது. நீ ஓடாம அங்கேயே இருந்தா மட்டும் உன்னை சும்மா விட்டுடுவாங்களோ? என்னதான் ஏற்கனவே இந்த நெக்லஸ் கேஸ்ல திருடனுங்க கூட்டத்துக்கு தலைவனாக்கி வச்சிருக்காங்களே. ஆமாமா, அண்ணன் சொல்ற சரிதான். உங்க கையாள ஒருத்தன் தான் அவரை சுட்டுதுன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. மொத்தத்துல என் தலைவிதி என் கையில் இல்ல, அது எதிரிங்க கையில தான் இருக்கு. அவங்க இன்னும் என்னை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்க போறாங்களோ தெரியல. இவ்வளவுக்கும் நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு என் தங்க தான் காரணம். அது எங்க இருக்கோ, என்ன ஆச்சோ? இந்த பார்மச்சான், தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு வாய்வு வந்துடுச்சுன்னா அது நினைச்சே நிக்காது. அதே மாதிரிதான் உன்னுடைய கஷ்டம் கவலை எல்லாம். அதனால்தான் இந்த மாதிரி நேரத்துல நல்ல தைரியம் ஓணும். என்ன ஓணும்? நல்ல தைரியம் ஓணும். நல்ல தைரியம் ஓணும். நீங்களா? நான் வந்து கடன்காரன் நினைச்சேன். அதாவது காவல்காரர் போலீஸ்காரன் வந்திருக்கிறாரு. சார், நீங்க என்ன இந்த வீட்டுக்கு வரல? அதாவது ஒரு பெரிய கொலையே விழுந்திருக்கும். இங்கதான் வந்து கொலை. என்ன விட்டு பிரியாமா நீ? இது நியாயம் தானா? இது சர்மம் தானா? தங்கச்சிக்கு பைத்தியம் சார். இந்த பாழா போன குரகார பையன் ராஜு இருக்கிறாரு, அவன் இந்த பொண்ணு காதலிச்சு பைத்தியம் பிடிச்சு சார். ஆமா, அந்த ராஜா எங்க இருக்கான்? எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க. ஜகா வாங்கி அடிக்கிறான், கலகையா உடைக்கிறான். எங்க அவன்? என்ன கேக்குறேன்? பிட்ட யாரு கேப்பாங்க? எவ்வளவு வீட்டுல தானா வந்துட்ட போலீஸ்காரன் கேட்காம வேற எவனை கேப்பான்? யாரை கேப்பாங்க? இந்த பாழா போன பையனை நம்பி என் குடும்பம் நடுத்தருவுல நின்னு போச்சு சார். இல்ல இல்ல, ஐயோ அதுக்கு பைத்தியம் பைத்தியம். Thank you.
போலீஸ் ஸ்டேஷன் தானே, உடனே புறப்பட்டு விஜய் பிரகாஷ் ஹோட்டல் வாங்க. கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ராஜா இங்க வந்திருக்கான். ஆமாங்க, ஆமாமா. நானா? நான் வந்து சர்வர். இல்ல இல்ல இல்ல, வாட்ச்மேன். ஆமாங்க, சீக்கிரம் புறப்படுவாங்க. ஆமாமா. நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா ஆனந்தியும்
உங்களை இந்த நிலைமையில விட்டு பிரியறதுக்கு ரொம்ப வருத்தப்படுது. இது விஷயமா நேத்து ராத்திரி கூட அனந்த் இங்குள்ள பெரிய வாக்குவாதம். அதெல்லாம் ஏப்பா இப்ப சொல்ற, மாப்பிள்ள இஷ்டப்படியே சொல்லிட்டு. நீ அவசரப்படாதப்பா, தயவு செய்து நீ குறுக்க பேசாத. மிஸ்டர் ரகுநாதன், ஆனந்திய இங்க தனியா விட்டு போறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனா ஊர் என்ன சொல்லு, தப்பு இல்ல? அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தமாவது ஆயிட்டா? நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. அப்ப சரி, உங்க அப்பா கிட்ட கொடுத்த 5 லட்சம் ரூபாய் வைர நெக்லஸ் களவு போச்சு, அதுக்கு என்னப்பா சொல்றேன்? ஒண்ணு பணத்தை கொடுத்தாவது பைசல் பண்ணணும், இல்ல எஸ்டேட்டை ஈடு காட்டியாவது ஈடு தரணும். என்ன ரமேஷ் நான் சொல்றது என்னண்ணா? இது எப்ப பார்த்தாலும் நெக்லஸ் நெக்லஸ் சொல்லிக்கிட்டு நீங்க எனக்கு தானே கொண்டு வந்தீங்க. போனா போகட்டும், பரவாயில்ல, நாளைக்கே அவருக்கு ஒரு நல்ல வந்தா செய்து போட்டு போறாரு. மாமா போயிட்ட கவலையே இன்னும் தெரியல. நீங்க என்னடா ஏதேதோ சொல்லிக்கிட்டு, அவருக்கு ஒரு கஷ்டம்னா அதை என்னால பொறுக்கவே முடியாது. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ வருத்தப்படுற? சரி, நீ சொன்னபடியே அந்த 5 லட்சத்தை முட்டு கொடுத்து என் செலவிலேயே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், சரிதானே? அது என்ன செய்வீங்களோ என்னமோ, நிச்சயதான் போலும். அது இதுன்னு அவரை போட்டு குழப்பாம ஒரே அடியா கல்யாணத்தை முடிச்சுட்டு நீங்க போய் சேருங்க. மாப்பிள, இந்த மாசத்துல நாள் பாத்திரலாமா? இல்ல இல்ல, முதல்ல நிச்சயதாம்பூலத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க, கல்யாணத்தை பிறகு பார்த்து. தங்கச்சி, 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 நினைச்சேன் அது நடந்தே போச்சு. என்ன நம்ம மச்சா விஷயமா ரகுவ பார்த்து பேசிட்டு வரலாம்னு போயிருந்தேன். அங்க நொண்டி பைய, அவன் தங்கச்சி, ஒரு தாடிக்காரன் ரகு, அவனு பெருமையே நின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஓரமா ஒதுங்கி நின்னு கேட்டேன், அப்பதான் தெரிஞ்சது இந்த நொண்டி படா கில்லடின்னு. நொண்டி பையனுடைய தங்கச்சிய ரகுவுக்கு கொடுக்கணுங்கிற கெட்டெண்ணத்துலதான் திட்டம் போட்டு வேலை செஞ்சிருக்காங்க. அவன் சாதாரண பாவி இல்ல தங்கச்சி, கொடும்பாவி, கொடும்பாவி. அவனை லேசில விடக்கூடாது. இப்பவே மச்சான பார்த்து அந்த நொண்டி பையில கையும் களவுமா பிடிச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். என்ன சொல்ற, என்ன யோசிக்கிற? வேற ஒண்ணும் இல்ல, இப்ப எப்படி நாம போறது? நாம எங்க போறோம், என்ன செய்யறோங்கறத போலீஸ்காரங்க கவனிச்சுட்டே இருக்காங்கல்ல, அதனாலதான் யோசிக்கிறேன். கரெக்ட் தான், போட்டு கட்டி ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போனா. பாக்கிறதுக்கு பயங்கரமா இல்ல, பரிதாபம் சார். பாவம், ஆமா ஏடியோட சொன்னாரு, சொல்லிருப்பாரு. என்ன பேசுறேன், என்ன பூக்காரி? பின்னாடியே போ. தங்கச்சி, காரை குறுக்க நிறுத்திட்டு யாரோ ரெண்டு பேர் இறங்கி வரானுமா? ஒருவேளை போலீஸ் சிஐடியா இருக்குமா? இல்ல இல்ல, இவங்கதான் அவரை கட்டி போட்டு ஆளுங்க. வண்டியை பார்த்தா குதிரை மரணம் பேரு, குதிரையை பார்த்து வண்டி மறந்து நிக்கிற என்ன விஷயம்? மறந்தா குறுக்கதான் நிக்கமா, இறங்கடா கீழே. ஏன் டெட்டா ஓட்ட போறியா? இறங்கன்னா இறங்கடா கீழே. என்னடா இங்கிலீஷ் படங்கள முறைகிற மாதிரி உடையீங்க? நீங்க என்ன பைத்தியகார ஆஸ்பத்திரி டாக்டருங்களா? என் தங்கச்சிக்கு பைத்தியடா ஆஸ்பத்திரி இட்டுன்னு போறானே. அண்ணே அண்ணே, எவ்வளவு அழகா இருக்காங்க, அவங்களோட சண்டை போடாதீங்க அண்ணே. பாத்தீங்களா, உங்க மூஞ்சிகளை பார்த்து அழகுன்னு சொல்லுறே, இதுல இருந்தே தெரியலையா இது பைத்தியம்னு சொல்லி? நினைச்சு டூப்புக்கு சொல்லி இருக்கிற சுத்த பைத்தியமா இருக்கிறேன். நீ வண்டி நீங்க எடுக்கிறீங்களா இல்ல நானே தாவட்டமா?
வண்டியை எடுக்காத எடுத்த கொண்டு விடுவேன். இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் சார் டாக்ஸி டிரைவர் ராஜா. டாக்ஸி
என் மேல சுமத்தப்பட்டிருக்க எல்லா குற்றங்களுக்குமே காரணம் அதுவும் அந்த வண்டியில் இருக்காங்களே அவங்க தான் சார். வாங்க சார், எல்லாரும் இறங்குங்க சார். இவங்களை எப்படி தேடி கண்டுபிடிச்சு போலீஸ் ஒப்படைக்கிற எண்ணத்தினாலதான் நான் இவ்வளவு நாளும் தலைவரே பார்த்தேன். இல்லைங்க சார், அவ போய் இந்த ராஜா தான் எங்க கூட்டத்துக்கே தலைவர். நாங்க இவ்வளவு நாள் கொள்ளையடிச்ச பணத்துல பங்கு கேட்டோம், வாங்கடா தயாரி கூட்டி வந்துட்டு இப்ப என்னென்னமோ சொல்லி எங்களை மட்டும் மாட்டி வைக்க பாக்குறாரு. அதை இவர் கையாடு பிளாட்டே மாத்துறாருங்க, நம்பாதீங்க. இவனை இவன் தங்கிய செய்த உதவியினாலதான் இவங்களை என்னால பிடிக்க முடிஞ்சது. ஐ சி ஆல் ரைட். 32 எஸ் சார். அவங்களெல்லாம் ஜீப்ல எஸ் சார். போமே ராஜா, நீ இவனும் இதே கார்ல நேரா போலீஸ் கமிஷன் ஆபீஸ்க்கு போங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சரி சார். நீ
இதே கட்டிதான் உனக்கு. வா.
என்ன மோசிக்கிட்டோ மாத்தனே எதை மாத்தியோ என் விதி என்னால மாத்த முடியல. Get out!